ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூங்கு ரிலாக்ஸ் அனைவருக்கும் நடக்க. இன்றைக்கி என்ன விளாக்ஸ் பார்க்க போகிறோம்னா, காலேஜ் லைஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். காலேஜ் லைஃப்னால் வந்து நம்ம காலேஜ் லைஃப்னால் என்ஜாய் லைஃப் வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம். எப்படியெல்லாம் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, எதனால் கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் காலேஜ் விட்டு வந்தோம். கரெக்டாக 1:30 1:30 தான் காலேஜ் விடுவோம். அப்புறம் அங்கேருந்து ஜங்ஷன் நடந்து வந்து அப்புறம் ஜங்ஷன்லேருந்து நால் ரோடு, நால் ரோட்லேருந்து அள்ளித்தரேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடந்து வரணும். இங்கிட்டு எப்படி 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ தான் நடந்து வந்து உள்ளே வந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு மழை வேறு இருண்டுகிட்டு வந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், வானம் அவ்வளோ இருட்டாக இருக்குங்க. செம்ம இரண்டு வச்சு இப்போ தான் நேற்று துணி துவச்சி போட்ட துணியை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு. இந்த மாதிரி தான் அடுக்கி வைக்கணும், வீடு கூட்டணும். ஏன்னா காலேஜுக்கு காலைல சீக்கிரமாக கிளம்பிடணும். 2-3 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படி தான் போயிட்டு வந்தோம். யாராலி காலேஜ் போகாமல் இருந்தால் அட்டெண்டன்ஸ் குறைஞ்சிடும், அப்புறம் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. எங்கள் காலேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பிரின்சிபல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனால் சொல்லிட்டு நம்மளே காலையில் எழுந்திரிச்சு விடுவோம்னா, காலையிலே முடிஞ்ச அளவுக்கு துணியெல்லாம் துவச்சி போட்டுருவேன். இல்லாத பட்சத்துக்கு இப்போ தான் துவச்சி போடுவேன். அது சாயங்காலம் டைமில் ரெகுலராக மழை வந்துடுது, ரொம்ப பிச்சுக்கிட்டு அடிக்குது. எங்கிட்டு துணியும் காய போட இடமும் இல்லை. வீட்டுக்குள்ளே போட்டாலும் சல சலன்னு வந்துடும், தண்ணியும் போகாது, தேங்கி கிடக்கும். அதனால் சொல்லிட்டு நம்ம காலையிலே துவச்சி போட்டு காய போட்டு வந்துட்டோன்னா சாயங்காலம் மதியானம் வந்துட்டு எடுத்துருவேன். இன்றைக்கி எடுக்க மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னமாதிரி தான் சாப்பிடணும். மணி என்ன பாருங்கள், மணி 4:00 இருக்கும். மணி 3:30 ஆகுது. இப்போ தான் மதியானம் சாப்பாடே சாப்பிடு. காலையும் யாருமே எல்லாருமே பாவம், உண்மையில சொல்கிறேன். காலேஜ் வர பிள்ளைங்க, அதுவும் லாங்கில் வர பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாவம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இங்கெனக்கெல்லாம் இங்கே ட்ராவலில் 1.5 மணி நேரம் இருந்தாலே இப்போ நான் போயிடுவேன். பிள்ளைங்கள்லாம் வந்து எப்படி, திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல், மதுரை, கரூர், சேலம், நாமக்கல் இந்த மாதிரி சைட்லேருந்து தான் பிள்ளைங்க வருதுங்க. 1-2 பேர் தான் ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப எப்படி சொல்கிற, சாப்பாடு கூட சாப்பிடாமல் வந்து உடனே கிளாஸு, இந்தமாதிரி பால்வாடி 1-2 கிளாஸு, இல்லை 10th 11th 12th படிக்கிற மாதிரி கிரவுண்டெல்லாம் கிடையாது. அது மாதிரி அப்பா கூட எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் டைமில் சாப்பிட்டுக்குவோம். இன்ட்ரல் டைமில் காலேஜ் வந்து எப்படி எங்களுக்கு கொஞ்சம் நேரம் காமன் நேரம் தான் இன்டர்வல், அதுக்கப்புறம் கிளாஸ் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். அது 8:30 to 11:30 வரையும் கிளாஸ் நடக்கும். 11:30 to 11:30 தான் இன்டர்வல், அதுக்கப்புறம் தான் கிளாஸே நடக்கும். அதுக்கப்புறம் அது கிளாஸ் 1:20 to 1:30 வரையும், மேக்ஸிமம் 1:20 வரையும் யாராச்சும் மீட்டிங்கு இது மாதிரி போனாங்கன்னா 1:30 to 2 மணி 2:30 இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வரணும். அதுக்கப்புறமும் போய் பிள்ளைங்க 6:30 4:30 5 மணிக்கு தான். அதுவும் நிறைய பேர் வந்து எப்படின்னா பஸ்ஸுக்கே காசு கரெக்டாக போயிடும். ரொம்ப பாவம் தானே. என் ஃப்ரெண்டெல்லாம் ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டோம். நாங்கள் சில சமயம் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அது நம்ம விருப்பப்பட்டு தானே வாங்கி கொடுக்குறோம். அதை சொல்லிட்டு நம்ம விருப்பப்பட்டு நம்ம வாங்கி கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்றாங்க. அதுவும் சில வீட்டில் வந்து காசுக்கே வழி இருக்காது. உண்மையில் என் வீட்டிலே எடுத்துக்கோ, என் வீட்டில் இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஃப்ரீடமாக நான் சம்பாதிக்க காசு அது படிப்புக்கே போகும். அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது அதோட நிப்பாட்டிக்கேன். ஏன்னா நான் வேலைக்கு போய் நான் டைப்பிங் படிச்சுக்கிட்டேன், காலேஜும் படிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என் வீட்டுக்கார்ட நான் மேரேஜ் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் காசுக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து சேர்த்து வைக்கணும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என் வீட்டுக்கார் போயிட்டார். எப்படி சொல்கிறது, சின்ன வயசு மாதிரி, சின்ன வயசில் அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை. எங்கள் அப்பா மாதிரி அவங்க அப்பாவும் அமைஞ்சிருந்தால் அவரும் என்ன மாதிரி நல்லா படிச்சிருப்பார். இல்லாட்டி அவரும் காசு சேர்த்து வச்சுருப்பார். அவர் சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போகிறாரு. அப்போனா அவர் வேலைக்கு போன காசெல்லாம் எப்படி சேர்த்து வச்சுருந்தா எங்கே போயிருக்கோன்னாலும் அவர் ஒரு இடமே வாங்கி வீடே கட்டியிருக்கலாம், அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரு. ஆனாலும் சம்பாரித்த காசெல்லாம் எப்படின்னா கோட்டை விட்டுட்டார். அதனால் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, கொஞ்சம் கடனுக்கும் கொஞ்சம் உள்ளாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து மனசு தான் காரணம். அவருக்கு வந்து மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனதுனால தான் இவ்வளோ தூரமும் கீழே இறங்கிட்டார். ஒருத்தவங்க எடுத்தோன்னே ஹையில் போவார், ஹையில் போனோன்னே அப்படியே டிமாண்டாக வந்துடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒன்றும் மனசை தடற விட்டுருப்பாங்க, இல்லை
வேற ஏதாச்சும் ஒரு காரணமா இருந்திருக்கும். உண்மையில பாலா வந்து எங்க அப்பா மாதிரி அவரையும் வளர்த்துந்தான்னு வச்சுக்கவே உண்மையிலே கொஞ்சம் நல்லா மேல பேருக்கலாம். அவருக்கு வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி கண்டுக்க மாட்டாங்க. அது என்ன தெரியல, அவங்கள பத்தி நம்ம பேசலாம். இப்படிதான் அவர் வளர்ந்தார் சொல்லவும் இல்லை. இப்ப அதனால எனக்கு காலேஜுக்கு கொண்டு போக காசு வந்து டிமாண்டா இருக்கு. அதனால யாருமே வந்து காலேஜில் காசை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு தகுந்தாப்புல அந்த காசை பஸ்ஸுக்கு வச்சுக்கிட்டு காசை மிச்சம் பண்ணி வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் கூட பாவமாக இருக்கும். சில பேர்லாம் வாடி நான் வாங்கி கொடுக்குறேன், வாடி போய் சாப்பிட்டு போடி, நிதானமாக போடி அப்படின்லாம் சொல்லுவேன். வேண்டாண்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போங்க, நீயும் கஷ்டப்படாதானே அப்படின்னு நிறையா வீட்டில் அதாங்க நடக்குது. பாவம் பிள்ளைங்க கூட ஒரு வாய் சாப்பிடாம கூட காலேஜ் வருதுங்க. வந்துட்டு படிக்கணும் ஒரு ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை. காலேஜ் சேர்ந்துட்டோம், அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் அப்பா இல்லாதவங்களாம் ரொம்பவே, நான் என்ன சொல்கிறது, ரொம்ப இறக்கப்படணும் உண்மையிலே. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. நம்மளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் என்னை ஆண்டவன் உடலை, நான் அதுவரையும் நான் சந்தோஷப்படுறேன். எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு வந்து தான் இனிமேல் தான் சாப்பிடணும். அதே மாதிரி தான் நானும் 4 மணி 5 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்றது. ஸ்நாக்ஸு இதோ என்றைக்காச்சும் எப்பயாச்சும் ஒரு எக்ஸாம் முடிஞ்சானே ஏதாச்சும் போய் சாப்பிட்றது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், அதோடு முடிச்சுக்கும். வீட்டுக்கு வந்து தான் சாப்பாடு, இதுக்கு மேலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வேலை செய்யணும். அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வீடு கூட்டணும், பாத்திரம் அலக்கணும், தண்ணி துப்பணும், துணி துவச்சி திருப்பி காய போடணும், துணியை துவச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கணும். அவ்வளோதான் எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. வேறு என்ன செய்ய போகிறோம், அது செய்யவே 8:00 அப்புறம் அவ்வளோதான் தூங்கிடுவோம். அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.